Bol khơ bol khơ Guruvi tunai. Guruvin Tiruvadi Potti. Tiruvadi Saranam. மெய்யன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கமும் நல்வாழ்த்துக்கள். அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தம். இப்போ நமது அறையிலே படுத்திருக்கின்றோம். கால்களையும் கைகளையும் சற்று அகற்றி கைகளை சின்முத்திரையில் வைத்து கொண்டோம். குறிப்பாக உடலை தளர்வாக வைத்து கொண்டோம். சற்று நேரம் உடலையே கவனிக்கின்றோம். தளர்வான உடல், இதை திருமேனி என்று அழைக்கிறோம். இறைவன் குடிகொண்டிருக்கின்ற வீடு திருமேனி. உடலையே கவனிக்கின்ற இயல்பான மூச்சு ஓட்டத்தையும் கவனிக்கின்ற எண்ணங்களிலிருந்து முழுமையாக விடுபட்டு ஆழ்ந்த அமைதியில் நிலை பெற்று உடலை உணர்வாக பெற்று ஆழ்ந்த அமைதியை இப்போ பெற்றோர்களை கண்டு தாய் தந்தை நன்றி உணர்வோடு வணங்கி நல்லாசி பெற்றுக்கொள்கிறோம். ஆசான் அருள் தந்தவர்களை கண்டு நன்றி உணர்வோடு வணங்கி நல்லாசி பெற்றுக்கொள்கிறோம். நாம் படுத்திருக்கின்ற இந்த அறை முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் படுத்திருக்கின்ற இந்த அறை முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்து படுத்திருக்கின்ற அறை முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருள் காப்பு. உடலை சுற்றிலும் அருள் காப்பு. அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்புகிறது. அந்த சக்தியை, அதாவது தெய்வீக சக்தியை உடல் முழுவதும் உடலை சுற்றிலும் சுழல விட்டு ஒரு அறம் போல அமைத்து பாவிக்கிறது. அந்த அருள் பேராற்றல் உடலில் பாய்ந்து நிரம்பி உடலை சுற்றிலும்
ஒரு அரண் போல நீல நிறத்துல அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையும். அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. உடலையே கவனிக்கின்றோம். தளர்வு, அமைதி, இங்கு உடலை விட்ட தன்னை உணர்ந்த மகான்கள், உயரிய ஆன்மாக்கள் நமக்கு அருகிலே அதிசூட்சமாக பிரசன்னமாகின்றார். மகரிஷி அவர்கள், ரமண மகரிஷி அவர்கள், ராமலிங்க வள்ளலார் அவர்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், புத்தர், இயேசு, சித்தர் பெருமக்கள், யோகிகள், ரிஷிகள், ஞானிகள், எல்லா மகான்களும் அதிசூட்சமாக பிரசன்னமாகின்றார். அவர்களுடைய தவாற்றல், சிந்தனைக்குரிய உயர்ந்த கருத்துக்கள், ஆன்மாக்கள் தூய இறைசக்தியோடு கலந்து நமது உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்பிக்கொண்டே இருக்கிறது. உணர்வு, அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்பிக்கொண்டே இருக்கிறது. இப்போ நாம சக்தி களத்தில், சக்தி களத்தை பாரு, நம்மை சுற்றிலும் கோள வடிவிலே கோடான கோடி நட்சத்திரங்களோடு கூடிய இருண்ட வெளி பிரபஞ்ச தோற்றம். அந்த பிரபஞ்சத்திலே, சக்தி கடத்திலே மிதந்த நிலையில் படுத்திருக்கின்ற காட்சி. தூய எரிசக்தியால் சூழப்பட்ட, தூய எரிசக்தியால் நிரப்பப்பட்ட, தூய இறைசக்தியாகவே இருக்கின்றோ. சக்தி மட்டும் சக்தி கடத்திலே படுத்த நிலையில் மிதந்து கொண்டு அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை
உணர்கின்றோ உடலையே கவனிக்க வேண்டும். குறிப்பாக அக உடல் நீல நிறத்தில் நமது அக உடலாகிய பிரணவ சரீரம் வான்காந்த களத்தில் படுத்த நிலையில் மிதந்து கொண்டு நீல நிறத்திலே பிரணவ சரீரம் வான்காந்த களத்தில் மிதந்த நிலையில் படுத்து கொண்டிருக்கின்ற இப்போ மூச்சு எடுத்துக்கொண்டே ஆற்றினை மகாசக்தி குண்டலினி புருவ மத்தியில் மையம் கொண்டு சுழன்று இயங்குவதை அழுத்தமாக உணர்கின்றோம். அழுத்தம் சக்திக்கள நினைவோடு ஆக்கினை உணரும். சக்திக்களம் ஆக்கினை சக்தி கடம் ஆக்கினை
பூர்வமத்தியில் அழுத்தம் இப்போ மூச்சு எடுத்துக்கொண்டே உச்சி துரியம் ஆசக்தி குண்டலினி பிரம்மரந்திரத்திலே சுழன்று இயங்குவதை அழுத்தமாக உணர்கின்றோம். சக்திக்கட நினைவோடும் புதிய நிலை உணர்வு சக்திக்கலம்
Kuriyo. Kích cơ động riêng
स्किप कर रहा हूं कर सुत वेले सुत वेले शक्ति कर சுத்த விழிக்குள்ள பிரபஞ்சம் பிரபஞ்சத்திலே நமது உடல் சிவக்களம் சக்திக்களம் நமது பரு உடல் உணர்வு தன் உணர்வோடு மூன்று காட்சி சுத்த வெளி சிவக்கலம் பிரபஞ்சம் சக்திக்கலம் உடல் ஜீவகாந்த கணம் உணர்வு சுத்த வெளி சக்தி களம் உடல்
உணர்வு தானே சிவம், தானே சக்தி, தானே உடல். அனைத்தும் தானே, இதுவே தன் உணர்வாகும். தன்னை முழுமையாக பூரணமாக உணர்கின்றோம். முழுமை உணர்வு முழுமை உணர்வு உடல் உணர்வு துரியம் துரியம்
அருள் பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீளாயு நிறைசல் உயர்ப்புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயு நிறை செல்வம் உயர்ப்புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயு நிறை செல்வம் உயர்வுகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அமைதி. இந்த உன்னத நிலையே வாழ்க்கை துணையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ அன்போடு வாழ்த்துகின்றோம். அதுபோல பெற்ற குழந்தைகள் அன்போடு வாழ்த்துகிறோம். உடன்பிறந்த சகோதர சகோதரி வாழ்த்துகிறோம். நெருங்கிய உறவினர்கள் வாழ்த்துகிறோம். நெருங்கிய நண்பர்கள் வாழ்த்துகிறோம். பகைமை உணர்வு கொண்டவர்களையும் கருணையோடு வாழ்த்துகின்றோம். உலக வாழ் மக்கள் அனைவரும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம். தவத்தினால் பெற்ற அமைதி தக்க வைத்து சற்று நேரம் சும்மா தளர்வாக படுத்திருக்கின்றோம். உடலை சற்று அசைத்து கால்களை மடக்கி கைகளை அசைத்து இரத்த ஓட்டத்தை சீராக கவனித்து அவசரமே இல்லை. உடல் உணர்வு முழுமையாக உடலுக்கு வந்துட்டோம். உடலை உணர்கிறோம், தளர்த்துகிறோம், அசைக்கிறோம். மெதுவாக அப்படியே படுத்து தூங்கணும்னு நினைக்கிறவன் தூங்கி போடலாம், நல்லா இருக்கும். மற்றவங்க இடதுபுறம் திரும்பி வலது கையால் ஊன்றி மெதுவாக எழுந்து அமர்ந்து கொள்ளலாம். நேரம் அமர்ந்து கொள்ளணும், அவசரம் இல்லை.
ஏன்னா ரத்த ஓட்டம் இவன் தான் மெதுவாக ஓடுறதை கவனிக்கிறோம். நல்ல உறுதியான பிறகு எழுந்து செல்லலாம். மகா யங்க காலம், வைராக்கியம், எல்லா பயிற்சிகளையும் சரியா செய்ய நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு இனிதே வாழ்க. வாழ்க 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 வளம். சரி, நன்றி.